धर्म संस्थापन भगवान श्री कृष्णन हिंदू जनजागृति समिति परात्पर गुरु डॉक्टर जयंत बालाजी अटल आगे चरण वंदन सत्संग आरमिक्ला धर्म आन्मी दैवंग संबंध सब संदेह वि हनुमान उपासन नवग्रह कष्ट दूर विलगुमा अब हनुमान उपासन मुख्य मुंबे पार्थ सनि भगवान सनि भगवान ऐडने सनी हनुमान उपासन अभी सनि ना पाप ग्रह अब अख्यमा देवते सनि भगवान यारे पिटिकार अब यार तीय कर्मा मूल पाप पलन सो जन्म कुंडल अंद पाप कर्मा अनुविक नेर वो सनि भगवान पिटिकार सनि भगवान कुछ प्रयोजन नम्बे कर्म विने कर्म विने नाम अनुविक्रोम उ आना हनुमान उपासन मूल प्रारंभ कर्म नाम अनुविक शक्ति नमक कीव्रमु हनुमान उपासन नमक अपयोग ग्रह कष्ट बाधि अच्छी वो ज्योतिष शास्त्र नाम वो केटेक नवग्रह बाधिमा कुलदेव उपासने दत्त नाम कुलदेव उपासने कुलदेव नाम वो नम्बर अन मूल नमी मुन्द उलग कष्ट नवग्रह नवग्रह का उन्नत मानवे शक्ति वाले अम उपासने अड़े नवग्रह बाधि पची नाम अधिक कवले इन केदान स दुर्भाग्यम पशु गोदान पुराण काल इं वन्नत श्रेष्ठ कहते आना गोदान यानों पल इंड पल धर्माभिमानी गोशाले अंदमिया गोशाले गोदान धारा इन के हनुमान श्री राम सन्िपे अम नाम जमार उपासन अरमित विटार अभी कारण अब हनुमान साधारण वानर प्रभु श्री रामचंद्र मूर्ति साक्षात महाविष्णुमो हनुमान रुद्रांश शिवन अम कार्य पंगे अम सहायार विष्णु दैव अंशारे प्रभाव भूमे पल आर उदाहरण सबरी सबरी अभी गुरु मातंग महेश
சேவை பண்ண உன்னை தேடிட்டு ராம லக்ஷ்மணர்கள் இங்க வருவாரு, அவர்களுக்கு வந்து எல்லா உபச்சாரங்களையும் நீ பண்ணணும் அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டு அவர் மேலுலகத்துக்கு செல்கிறார். அந்த குரு ஆஜ்ஞைப்படி குருவனுடைய ஆணையை சிறமே கொண்டு அப்ப வந்து சபரிக்கு வந்து சின்ன வயசு, அப்ப ராமன் பிறக்கிறதுக்கு முந்தைய காலம் அது, ராமனுடைய பிறப்பு கூட அப்ப நடக்கல. ஆனா அந்த சமயத்துல இருந்து தினந்தோறும் அந்த இன்றைக்கு ராமர் வருவார் இன்றைக்கு ராமர் வருவார் அப்படின்னு அவ்வளவு அழகாக அந்த சேவைகளை அவர் தினந்தோறும் செய்து வந்தார். அதனால அந்த ராமனுடைய பிறப்பிற்கு முந்தே ராமனுடைய பிரபாவம் ராமனுக்கா வருகைக்காக காத்திருந்து அந்த சேவைகளை செய்ய செய்து வந்த மிகப்பெரிய பக்தி வந்து அந்த சமயம். அதனால இந்த ராம அவதாரம் அந்த ஹனுமான் அவதாரங்கள்ல தெய்வ அம்சம் பொருந்திய அவதாரங்கள் அப்படின்றதுனால அவர்களுக்கு முன்பே நடக்க போற விஷயங்கள் எல்லாமே எப்போ அந்த அவதாரம் நடக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். அதோட ஹனுமான் வந்து சாதாரணமானவர் இல்லை, அவர் வந்து நான்கு வேதங்களில் கரைகின்றவர், நவ வியாக்கரண பண்டிதர் அப்படின்னு வந்து போற்றப்படுகிறவர். அப்படிப்பட்டவருக்கு வந்து எப்படி ராமனை பத்தி தெரியாம இருக்க முடியும்? அதனால அது வந்து இயல்பாவே அவருக்கு வந்து தெரியுது. இன்னும் கேள்வி வந்து இந்த காலகட்டத்துல நம்ம வந்து எந்த நாம ஜபம் செய்ய வேண்டும், வரக்கூடிய காலங்களையும் எந்த நாம ஜபத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி. இதுல வந்து முக்கியமா நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது நாம சாதனை எதற்காக செய்யணும், நம்முடைய ஆன்மீக முன்னேற்றம் நடப்பதற்காக அந்த நாம சாதனையில் நாம ஈடுபடுகிறோம். ஆனாலும் மனிதர்களுக்கு இந்த மூன்று விதமான கஷ்டங்கள் ஏற்படுகின்றன, ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம் மற்றும் அத்தியாத்மிகம் அப்படின்னு மூன்று விதமான அந்த தாபங்கள், அந்த மூன்று விதமான கஷ்டங்கள் வருகிறது. அப்படி இந்த கஷ்டங்களுக்கு வந்து அந்த கஷ்டங்களுக்கு உரிய நிவாரண நாமஜபமும் கூடவே செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். இல்லைன்னா இந்த நாம சாதனையினுடைய பலன் வந்து இந்த கஷ்ட நிவாரணத்திற்காக வீணடிக்கப்படும், அது ஒரு விஷயம். இப்ப ஆரம்ப நிலையில நம்ம வந்து இருக்கும் பொழுது, அதாவது நமக்கு வந்து குரு மந்திரம் கிடைக்கவில்லை அப்படின்னா, அப்ப அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களுடைய குலதெய்வத்தினுடைய நாம ஜபத்தை அவர்கள் செய்ய வேண்டும். அதுதான் வந்து ஆரம்ப கட்டத்தில நம்ம பண்ணக்கூடிய அந்த நாம சாதனை. அந்த இப்ப அங்காள பரமேஸ்வரி உங்களுடைய குலதெய்வமாக இருந்தார், ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி நமக, அந்த மாதிரி அந்த நாம ஜபத்தை அதை வந்து தொடர்ந்து செய்ய வேண்டும். இது இந்த நாம ஜபத்தின் இந்த குலதெய்வ நாம ஜபத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து ஆன்மீக முன்னேற்றமும் அதோட உலக முன்னேற்றமும் ஏற்படுகிறது. உலக முன்னேற்றம்னா அந்த உலக கஷ்டங்களினுடைய தீவிரம் குறைந்து உலக முன்னேற்றமும் ஏற்படுகிறது. அதனால அது ரொம்ப அவசியம். அதோடு கூட இன்னொரு நாமஜபமும் மிகவும் முக்கியமானது அப்படின்னு நம்ம பார்த்தோம், அது வந்து பித்ருதோஷங்கள். இன்றைக்கு கலிகாலத்துல பெரும்பாலானவர் பித்ருதோஷங்கள்னால அதனால ஏற்படக்கூடிய கஷ்டங்கள்னால பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி அவர்களுக்கு வந்து அதிலிருந்து நிவாரணம் பிரயோஜபம் என்னன்னா தத்தாத்திரேயருடைய நாமஜபம். அது வந்து ஸ்ரீ குருதேவ தத்த அப்படின்ற அந்த நாமஜபத்தை குறைந்தபட்சம் தினமும் ஒன்றிலிருந்து இரண்டு மணி நேரமாவது செய்வது அவசியம். அதனால ஆரம்ப நிலையில இந்த குலதெய்வத்தினுடைய நாமஜபமும் தத்தாத்திரேயருடைய நாமஜபமுமான ஸ்ரீ குருதேவ தத்த இந்த இரு நாமஜபங்களையும் அவசியம் வந்து அனைவரும் செய்யலாம். இது செய்து கொண்டு வரும்போது மேலும் வழிகாட்டுதல், இந்த ஆன்மீக வழிகாட்டுதல் எப்படி மேல ஆன்மீக பயிற்சி செய்வது என்பதை தெரிந்து கொள்வதற்கு நம்ம மற்ற சத்சங்கங்களில் நம்ம வந்து பங்கெடுத்துக் கொள்ளலாம். இப்ப இன்னொரு கேள்வி என்னன்னா, பூஜை அறையில் வந்து பல 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 தெய்வ படங்கள் உள்ளன, என்ன செய்வது அப்படின்னு. இது வந்து இந்த பிரச்சனை வந்து எல்லாருக்குமே இருக்கு, அதாவது நிறைய படங்கள் சேர்ந்து விடுகின்றன, அதை வந்து தூக்கி போடவும் மனசு வரமாட்டேங்கிறது. அப்ப வந்து அந்த பூஜை அறையில வைக்கிறதுக்கே இடம் இல்லாம நிறைய தெய்வ படங்கள் சேர்ந்து விடுகின்றன. இதுல வந்து ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இன்றைய காலத்துல நிறைய பேர் வந்து பலருக்கு ஏதாவது ஒரு நல்ல விழாக்கள் திருமணங்கள் அந்த மாதிரி சமயத்துல வந்து அந்த தெய்வ படங்களை பரிசாக கொடுக்கக்கூடிய வழக்கம் இருக்கு. அப்ப அந்த மாதிரி நிறைய தெய்வ படங்கள் வரும்பொழுது அதை என்ன செய்வது என்று தெரியாம இந்த மாதிரி அலமாரிகள்ல பூஜை அறைகள்ல அது எல்லாத்தையும் மாட்டிருக்கு. ஆனா உண்மையில வந்து நம்ம தர்மசாஸ்திரப்படி நிறைய படங்கள் தேவையில்லை. நம்ம வந்து பூஜை அறையில முக்கியமான ஒரு 5-6 படங்கள் வைத்தால் மட்டுமே போதுமானது. அதுலயும் என்ன படங்கள் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். முக்கியமா வந்து கணபதியினுடைய மற்ற படங்களையும் நம்ம வந்து அந்த தர்மசாஸ்திரப்படி விசர்ஜனம் செய்து விடலாம். இந்த முக்கியமான 5-6 படங்கள் அதை எப்படி வைக்கணும்னா, நடுநாயகமாக கணபதியினுடைய படத்தை வைக்க வேண்டும்.
கணபதியினுடைய பணத்தை ஏன் வைப்பது, அந்த இடத்துல வைக்கணும், ஏன் ரொம்ப அவசியம் அப்படின்னு கேட்டோம்னா, மனிதர்கள் பேசக்கூடியது வந்து நாத மொழி, நாத பாஷை அப்படின்றது. தெய்வங்கள் பேசக்கூடியது பிரகாச பாஷை, அதாவது நம்ம பேசுறது வந்து சவுண்ட் லாங்குவேஜ், தெய்வங்கள் பேசுறது வந்து லைட் லாங்குவேஜ். அப்ப கணபதி மட்டும்தான் நம்ம பேசக்கூடிய அந்த நாத நாத பாஷை மற்றும் தெய்வங்கள் பேசக்கூடிய அந்த பிரகாச பாஷை இருவரும் இரண்டையுமே அறிந்தவர். அப்ப நம்ம ஏதாவது தெய்வங்களுக்கு நம்ம வேண்டுதல்கள் கோரிக்கைகள் அதெல்லாம் வந்து சமர்ப்பிக்கும் பொழுது அதை நம்முடைய அந்த நாத பாஷையிலிருந்து பிரகாச பாஷையாக மாற்றி அந்த தெய்வங்களுக்கு கொண்டு சேர்ப்பிப்பது கணபதி தான். அதனாலதான் வந்து அவர் எந்த பூஜையை இருந்தாலும் வந்து கணபதி பூஜை பண்ணாம நம்ம வந்து எந்த பூஜையும் நம்ம ஆரம்பிக்க மாட்டோம். அதனுடைய காரணமும் இதுதான். அதனால நடுநாயகமாக அந்த கணபதி படத்தை ஏற்க வேண்டும். அப்புறம் நம்முடைய குலதெய்வம் ரொம்ப முக்கியமானது, அந்த குலதெய்வ படத்தை வைக்கிறது ரொம்ப அவசியம். அதோட இப்ப வந்து திருமணமாகி ஒரு பெண் வரும்பொழுது அவருடைய அம்மா வீட்டில இருந்து அவளுக்கு முக்கியமாக சில சமயங்கள் அந்த அன்னபூர்ணி மாதா படம், அப்புறம் வந்து சந்ததி விருத்திக்காக பாலகோபால் படம், அந்த மாதிரி தருவாரு, அந்த வழக்கம் இருக்கு, அந்த படங்களை வைக்கலாம். அப்புறம் சில பேர் வந்து அவர்களுடைய குலாச்சாரப்படி இந்த துர்கா உபாசனை, சிவ உபாசனை, அந்த மாதிரி உச்ச தெய்வங்களுடைய உபாசனை, யார் எந்த உபாசனை செய்கிறார்களோ அந்த படத்தை வைக்கலாம். ஆக மொத்தம் இந்த மாதிரி 5-6 படங்கள் மட்டுமே வைத்தால் போதுமானது. அந்த இன்னொரு கேள்வி வந்து, பித்ரு தோஷம் இருப்பதை எவ்வாறு கண்டுபிடிப்பது, அதனுடைய லட்சணங்கள் என்ன அப்படின்னு இது ஏற்கனவே ஒரு முறை பார்த்தோம். இருந்தாலும் மீண்டும் இது முக்கியமான விஷயம் இருந்தாலும் நம்ம தெரிந்து கொள்வது, மறுபடியும் தெரிந்து கொள்வது அவசியம். அதாவது வீட்டுல வந்து சுகசாந்தி இல்லாம ஒரு அமைதி இல்லாம ஒரு போக்கு இருந்ததுன்னா அப்ப நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதாவது மகன் மகளுக்கு வந்து திருமண தடை ஏற்பட்டு கொண்டே இருத்தல், இல்ல திருமணம் ஆனாலும் கணவன் மனைவி இடையே ஒரு சண்டை சச்சரவு ஏற்படுதல், இல்ல விவாகரத்து நடப்பது, இல்ல குழந்தை பிறக்காமல் இருப்பது, குழந்தை பிறந்தாலும் வந்து மந்த புத்தியுடைய குழந்தையா, இல்லைன்னா அங்கஹீனத்துடைய குழந்தையா பிறத்தல், இல்ல வந்து குறைப்பிரசவம்னு அந்த மாதிரி பிறக்கிறது, இது போன்ற கஷ்டங்கள் எல்லாமே வந்து அந்த பித்ரு தோஷங்கள்னால ஏற்படக்கூடிய கஷ்டங்கள். இதுல வந்து இன்னொரு வகையான கஷ்டங்கள் ஏற்படுகின்றன. அதாவது சில வீடுகள்ல வந்து கணவன் வந்து அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகுது, அந்த அதுவும் வந்து இதனால ஏற்படக்கூடிய ஒரு கஷ்டம், போதை பழக்கம். அப்புறம் தீராத ஏதான வியாதிகள் ஏற்படுவது, வறுமை, இதெல்லாம் கூட வந்து அந்த பித்ரு தோஷத்தினால ஏற்படக்கூடிய இந்த கஷ்டங்கள். இது இந்த பித்ரு தோஷத்திலிருந்து விடுபட ஒரு பக்கம் வந்து நம்ம அந்த அந்த சார்தி கர்மாக்கள், தர்ப்பணம், பித்ரு, இந்த பிண்டதானம் போன்றவற்றை செய்வது அவசியம். அதோடு கூட அந்த பகவான் தத்தாத்ரேயருடைய நாமஜபமான ஸ்ரீ குருதேவ தத்த அந்த நாமஜபத்தையும் நம்ம வந்து செய்ய வேண்டும். இன்னொரு கேள்வி வந்து, பித்ருக்களுடைய படங்களை நமஸ்காரம் செய்வதால் அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு. அந்த பித்ருக்கள் கிட்டே ஆசீர்வாதம் வாங்கணும்ன்றது ஒரு நல்ல சிந்தனை தான், ஆனா அது வந்து எப்படி வாங்கணும், அதனுடைய வழிமுறை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா படங்களை மாற்றுவதன் மூலமா என்ன ஆகிறது, ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்சம் அதனுடைய சக்தி வந்து எப்பொழுதுமே இணைந்தே இருக்கு. எந்த இடத்துல ரூபம் இருக்கோ அதனுடைய அந்த ஸ்பர்ச கந்த ரூப ரசம் எல்லாமே வந்து இணைந்து இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அப்ப நம்ம அந்த இறுதி போன மூதாதையர் படத்தை மாற்றும் பொழுது அந்த இறுதி போன மூதாதையர்கள் வந்து அவர்களுடைய பிராண தேகம் மட்டுமே வந்து அந்த எரிக்கப்படுகிறது, மற்றபடி அவர்களுடைய ஸ்தூல தேக சூக்ஷ்ம தேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனம், புத்தி, விருப்பு, வெறுப்பு, ஆசைகள், நிராசைகள், இது எல்லாமே வந்து சூக்ஷ்ம தேகமாக லிங்க தேகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது அப்படியே இருக்கு. அந்த லிங்க தேகத்திற்கு வந்து நல்ல கதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த விதிகளை எல்லாம் செய்கிறோம். ஆனா படங்களை மாற்றும் பொழுது என்ன ஆகுறது, அதே அந்த லிங்க தேகத்தை மறுபடியும் அந்த இடத்துல கூப்பிடுற மாதிரி ஆகுது. அதாவது அவர்கள் மேற்கொண்டு பிரயாணம் செய்ய முடியாம அது வந்து தடுப்பது போன்றது. அப்படி மறுபடியும் அவர்களை கூப்பிடும்போது அவர்கள் அந்த படத்தை அப்படிலமா அந்த வாஸ்துவில வந்து ஒரு எதிர்மறையான அதுவரை, ஏன்னா அவர்களுக்கு நல்ல கதி கிடைக்கல, இன்னும் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த லோகத்துல, அவர்களுக்கு உடம்பு இல்லை, அதனால இங்க இருக்க முடியாதவர்களால். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து அந்த கஷ்டம் ஏற்படுகிறது, அதன் மூலமா அவர்களுக்கும் கஷ்டம், அந்த வாஸ்துவில இருக்கிறவர்களுக்கும் அந்த கஷ்டம் ஏற்படுகிறது. அதனால பித்துகளுக்கு நம்ம சந்தோஷப்படுத்தணும், அவர்களுக்கு அவர்களிடமிருந்து ஆசீர்வாதம் பெறணும் அப்படின்னு நம்ம நினைத்தோம்னா அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை செய்து அவர்கள் இருக்கும் போது நல்லபடியாக கவனித்துக் கொள்ள வேண்டும். முதல்ல
இரண்டாவது போன பின்பு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிக அந்த ஆன்மீக உணர்வோடு அது வந்து செய்து அதுக்கப்புறம் அந்த குருதேவ கர்த்தருடைய நாமஜபத்தை செய்தால் மட்டுமே அவர்களுடைய அவர்களுக்கும் திருப்தி ஏற்பட்டது. அதன் மூலமா அவர்கள் வந்து அவர்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கின்றது. இன்னொரு கேள்வி வந்து ஆன்மீக அனுபூதிகள் என்றால் என்ன, எம்மாதிரியான ஆன்மீக அனுபூதிகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. அதாவது ஆன்மீக அனுபூதிகள்னா சாதாரணமா நம்ம வந்து நல்ல அனுபவம் கிடைக்கிறது இல்லையா, அது வந்து ஸ்தூலமாக கிராஸ் இன் கிராஸ் நமக்கு கிடைக்கிறது. ஆனா சூக்ஷ்மமாக எந்த காரணமும் இல்லாமல் சில சமயங்கள் நமக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கிறதுவோம் இல்லையா, அதுதான் வந்து ஆன்மீக அனுபூதிகள் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து எப்ப கிடைக்கும், நம்ம ஆன்மீக பயிற்சி செய்யும்போது படிப்படியாக, அதுவும் வந்து அதுல வந்து ஒரு படிகள் இருக்கு. எப்படின்னா பஞ்சபூத தத்துவம் இருக்கு இல்லையா, அந்த பிருத்வி ஆக தேஜவாயு ஆகாஷம், அந்த ஐந்து தத்துவங்கள் எப்படி படிப்படியாக நம்முடைய இந்த ஆன்மீக அனுபூதிகள் கிடைக்கின்றன. அது வந்து உதாரணத்துக்கு இப்ப பிருத்வி தத்துவம் அப்படின்னா அது வந்து பூமி, அந்த பூமியுடைய தன்மை மனம், மனம் வீசது. அப்ப வந்து அதனுடைய அனுபூதி எப்படி கிடைக்கும், ஏதாவது ஒரு சமயத்துல அந்த வீட்டுல எந்த ஊதுபத்தியோ இல்லைன்னா அந்த சுகந்த மலர்களோ வைக்காமையே நல்ல நறுமணம் நம்மால வந்து உணர முடியும். அது வந்து ஒரு ஆன்மீக அனுபூதி, அந்த பிருத்வி தத்துவ சம்பந்தமான ஆன்மீக அனுபூதி. இப்ப ஆப தத்துவம் அப்படின்னா ஆப தத்துவம் இந்த நீர், நீரினுடைய தன்மை சுவை. அப்ப நம்ம எதுவுமே வாயில சாப்பிடாமையுமே நம்ம வாயில வந்து ஒரு இனிப்பு சுவை ஏற்படும். அப்ப அது வந்து அந்த ஆப தத்துவம் சம்பந்தமான ஒரு ஆன்மீக அனுபூதி அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது தேஜ தத்துவம், தேஜ தத்துவத்தினுடைய தன்மை ரூபம். அந்த அப்படின்னா அதாவது நம்ம வந்து நம்ம கண் முன்னாடி அந்த தெய்வ தரிசனம், அந்த உன்னத புருஷர்களுடைய தரிசனம் கிடைப்பது, அந்த கனவுல கிடைக்கலாம் இல்ல நேரிலையா கிடைக்கலாம், அந்த மாதிரியான அந்த தரிசனம் வந்து தேஜ தத்துவம் சம்பந்தமான அனுபூதி. இது வந்து படிப்படியாக, அதாவது பிருத்வி ஆப தேஜ வாயு ஆகாஷம், அதுக்கப்புறம் வாயு தத்துவம். வாயு தத்துவம்னா அதனுடைய தன்மை ஸ்பர்சம், அதாவது சில சமயம் மனசு இல்ல உடம்பு ரொம்ப லேசா நம்ம வானத்துல பறக்கிற மாதிரி இருக்குது, இல்ல குருதேவர்களுடைய குருதேவர் இல்லைன்னா தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் நல்கக்கூடிய கைகள் இல்ல அவர்களுடைய பாத ஸ்பர்சம் அது வந்து நம்ம தலை மீது ஏற்படுது. அந்த மாதிரியான ஒரு ஸ்பர்ச உணர்வு நமக்கு ஏற்படுவது ஆன்மீக உயர்நிலை, அந்த வாயு தத்துவ ஆன்மீக அனுபவம். அடுத்தது வந்து மிக உயர்ந்த நிலை வந்து ஆகாய தத்துவம். அந்த ஆகாய தத்துவத்தினுடைய தன்மை வந்து நாதம் அப்படின்னா, அதாவது எந்த ஒரு வெளிப்புற பொருட்கள் இல்லாமலேயே அந்த தெய்வீக நாதம் நம்மால வந்து கேட்க முடியும். அது வந்து புல்லாங்குழல் ஓசையா இருக்கலாம், அந்த மாதிரி எதுவானாலும் இருக்கலாம், அந்த தெய்வீக நாதம் நமக்கு வந்து கேட்பது அந்த ஆகாய தத்துவ அனுபவம். இந்த மாதிரி படிப்படியாக இந்த நிலைகள் நம்மளே தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம ஆன்மீக பயிற்சியில முன்னேறும் பொழுது இந்த மாதிரியான ஆன்மீக அனுபூதிகள் நமக்கு ஏற்படுகின்றன. அதன் மூலமா என்ன ஒரு விஷயம்னா நம்ம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு அத்தாட்சி இருக்கு. அதோடு கூட நம்ம அடுத்த நிலைக்கு செல்லலாம் அப்படின்றது, நம்ம எந்த நிலையில இருக்கோம், அடுத்தது எந்த நிலைக்கு போக வேண்டும் அப்படின்றதையும் நமக்கு வந்து அது உணர்த்துகிறது. இதுல வந்து இன்னும் ஒரு ஐந்து நிலைகள் என்ன அப்படின்னா அந்த ஜாகிரத், ஸ்வப்ன, சுஷுப்த, அப்புறம் துரிய அப்படின்னு. ஜாகிரத்னா விழிப்பு நிலை, அதாவது சில சமயம் விழிப்பு நிலையில இந்த மாதிரி ஆன்மீக அனுபூதிகள் ஏற்படுறதுதான் முதல் நிலை. அதற்கு பிறகு நம்ம ஸ்வப்னத்தையும் கனவுலையும் இந்த மாதிரியான அனுபூதிகள் ஏற்படுறது அது அடுத்த நிலை. அந்த மாதிரி படிப்படியா ஜாகிரத், ஸ்வப்ன, அதுக்கப்புறம் சுசுப்தி, அது வந்து ஆழ்மன தூக்க நிலை, அதற்கப்புறம் துரியம், இதெல்லாம் இந்த மாதிரியான அனுபூதிகளும் நம்ம படிப்படியா நமக்கு வந்து அந்த ஆன்மீக பயிற்சி செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கிறது. அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா இந்த ஆபத்து காலத்துல சிராத்த திதி வந்ததுன்னா அப்ப அதை எப்படி செய்யறது அப்படின்ற ஒரு கேள்வி. இது அதாவது இப்ப வந்து இந்த கொரோனா விஷாணு மூலமாக லாக்டவுன் அப்படின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த சிராத்த விதியை செய்வதற்கு நாமும் வெளியில போக முடியாது, மற்றவர்களையும் வீட்டுக்கு வந்து அழைக்க முடியாது. அந்த மாதிரியான சமயத்துல இந்த மாதிரி ஆபத்து காலம் நடக்கும் அப்படின்னு தெரிந்துதான் நமது வந்து சனாதன சன்ஸ்தா மூலமாக இந்த சிராத்த விதி கர்மாக்களை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு படிப்படியாக அதனுடைய விதிமுறைகள் வழிமுறைகள் எல்லாமே வந்து விரிவாக விளக்கப்பட்ட நூல் வந்து சனாதன் சன்ஸ்தா வெளியிட்டுள்ளது. அது நம்முடைய வலைதளத்துல, வலைதளம் வந்து சனாதன் .org, sanatan.org,
அந்த வலைதளத்துல நம்ம பார்க்கலாம். அதோடு கூட அதுல வந்து அந்த நம்ம வலைதளத்துல அந்த ஒலி நாடகங்களும் நம்ம வந்து வெளியிட்டிருக்கோம், அதையும் நம்ம வாங்கி தெரிந்து கொள்ளலாம். அதுல வந்து படிப்படியாக இந்த மந்திரபூர்வமா அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு. சார்த்த கர்மாக்கு மாத்திரம் நம்ம வந்து அதனுடைய என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த சார்த்த கர்மா நாமே தான் செய்ய வேண்டும் அப்படின்ட்டுதான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த மாதிரி இந்த இதன் உதவி கொண்டு நாமே செய்வதற்கு முயற்சி செய்யலாம். இது வரைக்கும் நம்ம அதை பத்தி தெரியாததுனால நம்ம வந்து மற்ற புரோகிதர்களை நாட வேண்டிய நிலைக்கு இருப்போம். ஆனா இந்த மாதிரி ஆபத்து கால சமயத்துல இந்த விஷயங்களை நாம வந்து தெரிந்து கொண்டு நாமே செய்வது மிகவும் சிறந்தது. இந்து தர்ம சாஸ்திரத்தினுடைய விசேஷமே என்னன்னா, ஆபத்து காலம் சம்பத் காலம் இந்த மாதிரி இரு காலங்களிலும் நம்ம வந்து எப்படி அதற்கு தகுந்தபடி நம்ம அந்த தர்ம சாஸ்திரத்தை எவ்வாறு பின்பற்றுவது அப்படின்ற அந்த வழிகாட்டுதல் நமக்கு வந்து அது வழங்கப்படுகிறது. அதோடு கூட பணக்கார ஏழை இந்த மாதிரி பல தரப்பட்ட நிலைகளில் உள்ள அனைவருமே அவர்களுடைய நிலைகளுக்கு தகுந்தவாறு அவர்கள் வந்து இந்த தர்ம சாஸ்திரத்தை அந்த விதிமுறைகளை எவ்வாறு பின்பற்றலாம் அதுவும் வந்து அழகா வந்து நமக்கு வகுத்து கொடுத்துருக்கு. இது சம்பந்தமா அந்த கருட புராணத்துல வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ரொம்ப அழகா, அதாவது பித்ருக்கள் வந்து நாம தரக்கூடிய அந்த உணவிற்காக அவர்கள் வந்து ஒண்ணு காத்திருக்கு. அவர்களை வந்து எதிர்பார்ப்பது நம்மிடம் அந்த நிஜமான ஆன்மீக உணர்வோட பக்தி பாவத்தோட அந்த ஸ்ரத்தையோட நம்ம வந்து செய்கிறோமா, அதுதான் வந்து அவர்கள் எதிர்பார்க்கிறாங்க. இப்ப வந்து ஒருத்தரால எதுவுமே பண்ண முடியல, அவர்கள் வந்து எவ்வளவு அந்த பித்ருக்கள் வந்து எவ்வளவு கருணை நிரம்பியவர்கள் தயாளகுணம் படைத்தவர்கள்னா, அப்ப அந்த மாதிரி சமயத்துல அந்த யாரால அந்த சாத கர்மாக்களை செய்ய முடியவில்லையோ அவர் வந்து தெற்கு நோக்கி நின்று கண் என்னால வந்து இந்த மாதிரி பண்ண முடியலையே அப்படின்னு வந்து கண்ணீர் உகுத்தா அதுவே அந்த பித்ருக்களுக்கு வந்து அதன் மூலமா அந்த திருப்தி அவர்கள் வந்து அடைகிறார்கள். அதோட யார் வந்து மிக ஏழையோ அவரால் வந்து பண்ண முடியலையோ அவர் வந்து அந்த பித்திருக்களின் சொரூபத்தை ஸ்மரித்த மாத்திரத்திலேயே புத்திர போத்திரர்களுடைய பங்கும் அவர்களுடைய அர்ப்பணமும் அந்த பித்திருக்களுக்கு போய் சேர்கிறது அப்படின்னு அது சொல்லப்பட்டிருக்கு. எதுவுமே இயலாத நிலையில அவர்கிட்ட பணமும் இல்லை அந்த அன்னமும் தயாரிக்க முடியல அப்படின்னும் போது மக்கள் இல்லாத ஒரு வனப்பிரதேசம் காட்டுல போய் இரு கைகளையும் மேல தூக்கி அவர் வந்து உரத்த குரலில், ஹே பித்ருக்களே என்னால உங்களுக்கு வந்து அன்னத்தையும் இல்லைனா அந்த பணத்தையும் உபயோகித்து அந்த சிராத கர்மாக்களை செய்ய முடியாத அந்த நிலையில நான் இருக்கேன், இந்த பித்ரு கடனில் இருந்து என்னை நீங்க தான் விடுவிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு குரலில் சொன்னா கடந்திருந்து நம்ம வந்து முக்தி அடையலாம் அப்படின்னு சொல்லி. அதாவது அந்தந்த இதுல ஆனா ஒரு முக்கியமான விஷயம் அந்த மாதிரி அந்த சிராத காலத்துல இதெல்லாம் பண்ணணும்னா அமைச்சரிய விரதத்தை பூண்டவராக தூய்மையான எண்ணங்கள் கொண்டவராக ஆச்சார தர்மத்திலிருந்து விழுவாதவராக இருக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். அப்பதான் வந்து அவர் இந்த மாதிரி பண்ணும் பொழுது அவருக்கு அந்த பலன் கிடைக்கிறது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. இன்னொரு கேள்வி வந்து, கயாவில் சிராத்தம் செய்த பிறகு பித்ருக்களுக்கு முக்தி அவசியம் கிடைக்கிறதா அப்படின்னு. இது சம்பந்தமாக கருட புராணத்தில் மிக அழகான ஒரு ஸ்லோகம் வருகிறது. கயா சார்தா பிரமுச்சந்தே இதரோ பவசாகரா குடும்பத்தினர் வாழ்க்கை கடலில் இருந்து முக்தி பெற்று கதாதரனான அந்த பகவான் ஸ்ரீ விஷ்ணு அவருடைய அருளால உத்தம லோகத்திற்கு அதாவது ஸ்ரீ விஷ்ணு லோகத்திற்கு அவர்கள் செல்கிறார்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்க. இதனுடைய மகத்துவத்தை வந்து நமக்கு தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் பகவான் ஸ்ரீ ராமனும் தன்னுடைய சக பத்னி சக குடும்ப சகிதமாக அவர் வந்து கயா சென்று அவருடைய அந்த மூதாதையர்களுக்கு பிண்டதானம் சிராத கர்மாக்கள் அதற்கு அதை அவை அனைத்தையும் செய்தார் அப்படின்னு வந்து அந்த இதுல சரித்திரத்துல வருது. இதுல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதாவது அந்த கயா சிராதம் தீர்த்த கஷேத்திரம் அதுல வந்து பண்ண அந்த கர்மாக்கள் பண்ணினா மட்டும் அவர்கள் வந்து முக்தி அடைவது கிடையாது. அதுல வந்து அதை பண்ணக்கூடிய ஆச்சாரியர்கள் அதற்கு தகுதி வாய்ந்தவர்களாக அதற்குரிய அதிகாரிகளாக சாத்வீகமானவர்களாக இருக்க வேண்டும் அது முதல். அதற்கு பிறகு இந்த விதி செய்வதற்கு யாராவது ஒரு மகா புருஷரின் சங்கல்பம் வந்து அவசியம். இது எல்லாம் இருக்கும் பொழுது அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பித்ருக்களுடைய கிட்ட இருக்கக்கூடிய அந்த கொடுக்கல் வாங்கல் கணக்கு வழக்கு நமக்கு வந்து தீர்ந்துருக்கணும், அப்பதான் வந்து அந்த அவர்களுக்கும் முக்தி கிடைக்கும். அந்த இக்காரணத்தினால அந்த தீர்த்தக்ஷேத்திரத்துல வந்து விதிப்படி கர்மாக்களை செய்யும் பொழுது அந்த பித்ரு தோஷத்துல இருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்க ஆரம்பித்திருக்கு. அந்த அத ஒரு பக்கம் அந்த கர்மாக்களை செய்து மறுபக்கம் வந்து அந்த தத்தாத்திரேயரோட நாமஜபத்தையும்
தொடர்ந்து செய்து வரும் பொழுதுதான், இது பரிபூர்ணம் ஆகும் பொழுதுதான் அவர்களுக்கு வந்து முழுமையான அந்த விடுதலை கிடைக்கிறது. அது கிடை இறுதியா வந்து ஒரு கேள்வி இதை தெரிந்து இன்றைக்கு சச்சகத்தை நிறைவு செய்தார். அதாவது வருட ஸ்டார்டப் நடக்கும் போது இதுல பெண்களுடைய பங்கு என்ன அப்படின்ற இது வந்து இந்த கேள்வி. இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது ஸ்டார்டப் அப்படிங்கறத வந்து இந்த பித்ருக்கள் வந்து நல்ல கதி அடைய வேண்டும் அப்படி அதற்காக அந்த குடும்பத்தினர் அனைவருமே எடுத்துக்கொள்ள வேண்டிய முயற்சி அது. அதுல இருக்க அந்த குடும்பத்தினர் அனைவருக்குமே அதுல பங்கு உண்டு. முக்கியமாக அப்ப வந்து பெண்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து அந்த சமயத்துல அவர்கள் வந்து பிரார்த்தனை செய்யலாம். பித்ருக்களை நோக்கி, பித்ருக்களே நாங்கள் செய்யக்கூடிய இந்த வந்து பிண்டதானத்தை இந்த சார்ந்தத்தை நீங்கள் வந்திருந்ததை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் வழங்க வேண்டும் அப்படின்ற பிரார்த்தனையும், அன்றைக்கு அதிகபட்ச அளவு அந்த பகவான் தத்தாத்திரேயருடைய நாமஜபமான ஸ்ரீ குரு தேவதத்த அந்த நாமஜபம் அது வந்து அதிக அளவு அவர்கள் வந்து செய்யலாம். அதனால இன்றைக்கு வந்து இந்த தெய்வம், அந்த பித்ரு தோஷ பித்ரு கடன்கள், தர்மம், தர்மசாஸ்திரம், இது போன்ற பல விஷயங்கள்ல நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டோம். மேலும் இது போன்ற பல நுணுக்கமான அநேக விஷயங்கள் செயல்முறை விளக்கங்களோட நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.